Praise the Lord Jesus. என்னால் மட்டும்தான் இது நடந்தது இல்லைன்னா முடியாது அப்படின்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்காரு. அது உண்மை கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஞானிகளுடைய வேலை இருக்குது. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. நான் வந்து இல்லை, நான் கம்பைல் பண்ண அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் சச். இந்த கதையில் வர ஆல் வேதிக் இன்புட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னால் எழுதப்பட்ட சத்தியத்தை தேடியும் சரி, இப்போ எழுதப்பட்டதும் ரெண்டுத்துக்குமே நான் முதல்ல வந்து சாதுரியாக எழுதின கிறிஸ்தவம் தேவைதானான்ற புத்தகத்திலிருந்து எடுத்த காரியங்களை தான் நிறையா அதில் உபயோகிச்சிருக்கேன். அதே மாதிரி டாக்டர் தேவநாயகம் ஐயா அவங்களுடைய புத்தகம், டாக்டர் பாஸ்கர் தாஸ் அவர் எழுதின புத்தகம், இன்னும் இப்படியாக பலருடைய புத்தகங்கள்லேருந்து எடுத்து தான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதினேன். அதனால் நான் இல்லைனா அப்படிலாம் கிடையாது, அவங்க இல்லைனா இது நடந்திருக்காது. அதெல்லாம் ஒன்று டு பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பெரண்ட். அதனால் ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒரு சத்திய பிரமாணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இதற்கு முன்பாக எழுதிய சத்தியத்தை தேடி படத்தையும் இப்பொழுது நீங்கள் கண்டுகளித்த ஒளியை தேடி படத்தையும் எழுதி இயக்கியவன் நான் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இரண்டாவது பாகத்தை எடுக்க வேண்டும் அப்படின்றது ஏன்னா அந்த முதல் பாகம் சத்தியத்தை தேடி எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு, அது உலகம் முழுவதும் அது நிறைய இடங்களில் போய் அதன் மூலமாக அது ஒரு ஆத்ம அறுவடை செய்கிற மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுகிறது என்பதை நீங்கள்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பல இடங்களில் பல பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அது எவ்வளோ பேருக்கு உபயோகமாக இருந்தது, எத்தனை ஆத்மாக்களை அது ஆதாயப்படுத்தினோம் என்பதை கேள்விப்பட்ட போது இன்னும் அதில் விடப்பட்ட பல கருத்துக்கள் இருக்கிறதுக்காக இந்த இரண்டாவது பட முயற்சி. அதில் மிகப்பெரிய, அதாவது என் அன்பு தம்பி, வெரி க்ளோஸ், அதாவது என்ன மோர் தன் அ ஃப்ரெண்ட் அண்ட் மோர் தன் அ பிரதர், ஏஎஸ் பிரின்ஸ், அவர் இல்லைன்னா இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்போ முதல்ல சத்தியத்தை தேடி எடுக்கும்போது அந்த படத்துக்கு செலவு பண்ணப்பட்ட அந்த தொகை மிக குறைவு. அதுக்கப்புறம் யூனியன் ஸ்ட்ரைக், அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் எல்லாம் வந்ததுனால பட்ஜெட் அப்படியே ஏறிச்சு. கொஞ்சம் கூட சரிக்காமல் ஒரு சின்ன இதுவானே நீங்கள் நினச்சதை அப்படியே எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இன்னொருவர் நீ கைவிடலாம். ஸோ அவருடைய சப்போர்ட்டிங்கெலாம் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய ஊக்கம், அவருடைய எத்தனையோ விதமான விஷயம். அதே மாதிரி பல சமயம் பல தடைகள், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி முடித்த படம் இன்றைக்கி தான் நம்ம பார்க்குற நிலைமைக்கு இருந்தது. அதனால் ஏகப்பட்ட தடைகளை நான் பார்த்தேன். இதில் கற்பனை செய்ய முடியாத தடைகள்லாம் வந்தது. அப்போல்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப எனக்கு கன்சோலிங்காக எனக்கு வந்து கூடவே இருந்து ஆறுதல் படுத்தி என்னை ஆற்றி தேற்றி நல்ல உற்சாகத்தை கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக உலகம் முழுவதும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறோம், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஐ எம் ரியலி பிளஸ்ட். அதுக்காக நான் வந்து அந்த ஜெபம் பண்ணுற, எனக்காக என்னை ஊக்கப்படுத்துகிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னுடைய எனக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து நீங்கள் காணிக்க நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, இதை வந்து கம்பேரிட்டிவாக பார்க்காதீங்க. அந்த கதை வேறு, இந்த கதை வேறு. அதனால் எப்போதுமே வந்து அது கம்பேரிசனில் சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிடையாது உண்மையாவே. நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இந்த படத்தினுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசியாக அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் நீங்கள் எழுதி கொடுங்க. அதாவது தவறுகள் இருந்தால் தனிமையில் சொல்லுங்கள், அதிலே நல்ல விஷயங்க அதில் இருந்ததுன்னா அது நேரடியாகவே நீங்கள் சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். மீண்டும் ஒரு விசை இந்த ஆஸ்தான்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, உயிர் கொடுத்தது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார், ரங்காச்சாரி. அதான் தேங்க்யூ ஸோ மச். அதனால் அவர் ஸோ சாரஸ் சார் வந்து அவருடைய கோஆப்ரேஷன் மாதிரி
யாருமே பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் 25 வருடம் எனக்கு சினிமா அனுபவம், பல ஆர்டிஸ்டுகளோட நிறைய நடிகர்களோட நான் பழகியிருக்கேன், நிறைய நடிகர்கள் என்னுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸில் என்கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீனியர் மோஸ்ட் வெட்டரன் ஆர்டிஸ்ட் அவருடைய கோஆப்ரேஷன் வந்து அவருக்கு அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியில் அந்த ரெயின் எஃபெக்டில், அந்த மழையில், அந்த காஃபின் பாக்ஸில் படுக்கிறது வந்து ஒரு செகண்ட் கூட ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் கதைக்கு தேவைப்படுது ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லி பண்ணார். உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஐ டோன்ட் பிஃபோர் யூ அண்ட் ஐ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூ வெரி 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 அந்த கைண்ட் கோஆப்ரேஷன் வந்து உண்மையாக ஐ ஸோ ஹாப்பி. அதுக்காக அவருக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒருத்தி உட்காந்துருக்கா அவள் அடிக்கடி என்னை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதனால் சரியான நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இப்போ சொல்கிறேன். யூ ஆர் ஆக்டட் வெல். அதனால் இது மட்டுமல்ல, இன்னும் எல்லா நடிகர்களுமே இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து நல்லா அற்புதமாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணி அதில் ஆக்ட் பண்ணாங்க. அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி என்னுடைய உதவியாளர்கள், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய கேமராமேன், என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர், எல்லாருமே வந்து அவங்களாம் இல்லாமல் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. அதனால் நான் மட்டுமே இதுக்கு காரணம்னு வந்து நான் அதை எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா இட்ஸ் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கில் இவ்வளோ பேர் எனக்காக ஒர்க் பண்ணாங்க, அதுவும் ஒரு காரணம். அது எல்லாமே காரணமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொள்ள